ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சந்தமிழா. தஞ்சாவூர் ஒரு நீர்வளம் கொண்ட மற்றும் பசுமை மிக்க இடம். ராஜராஜ சோழனால் ஆட்சி செய்யப்பட்ட இடமும் கூட. தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு சில மர்மங்கள் கண்டறியப்படாத நிலையிலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயில் கட்டிட வேலைப்பாட்டிலையும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. மறைத்து வைக்கப்பட்டிருக்க தஞ்சை பெரிய கோயில் மர்மங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தஞ்சை பெரிய கோயில் சுரங்கப்பாதை. தஞ்சை பெரிய கோயிலில் பல்வேறு இடங்களுக்கு போகிற மாதிரி சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில ரகசிய பாதைகள் பல்வேறு இடங்களுக்கு வழியாக இருக்குது. அதில் ராஜராஜ சோழன் அரண்மனையும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு வேளை அதால் மக்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரலாம்னு சொல்லி அடைக்கப்பட்டிருக்கலாம். தஞ்சை பெரிய கோயில் கோபுரம். தஞ்சை பெரிய கோயிலுடைய மிகப்பெரிய மர்மமே கோயில் கோபுரத்தோட உச்சியில் இருக்க அந்த கல் தான். அந்த கல்லுடைய எடை மட்டும் பார்த்தீங்கன்னா 800 டன். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலை கட்டும்போது இந்த கல்லை எப்படி அவ்வளோ உயர தூக்கிட்டு போய் வச்சுருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுரத்துடைய நிழல் தரையில் விழாத மாதிரி கட்டியிருக்காங்க. இதில் இருக்க ரகசியம்தான் புரியாத புதிராகவே இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் சிற்பங்கள். தஞ்சை பெரிய கோயிலுடைய சிற்பங்கள் ரொம்ப தரம் வாய்ந்ததாகவும் ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை பற்றியும் ராஜராஜ சோழனுடைய பெருமைகளை உணர்த்துது. ஒரு சில ஓவியங்கள் ராஜராஜ சோழனுடைய விருப்பமான கடவுள் சிவன் பற்றியதாகவும் இருக்குது. ஒரு சில ஓவியங்களில் கதைகளும் இருக்குது. இந்த ஓவியங்கள் எல்லாம் ராஜராஜ சோழன் அவருடைய குருவை எவ்வளவு மதிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த உணர்த்துது. தஞ்சை பெரிய கோயிலின் கிரானைட் கட்டிடம். உலகத்திலே ரொம்ப வலுவான கல் அப்படின்னா அது கிரானைட் கல் தான். இந்த கல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அந்த கற்கள் எல்லாமே கோயிலிருந்து 50 மைல் தொலைவிலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு. இப்போ இருக்க போக்குவரத்து வசதி எதுவுமே அப்போ கிடையாது. யானையோடைய உதவி இல்லாமல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கவே முடியாது. 1000க்கும் மேற்பட்ட யானைகளை பயன்படுத்தி தான் இந்த கட்டிட பணியில் ஈடுபட்டதாக வரலாற்றில் சொல்லப்படுது. கிரானைட் கல்லை உடைத்தல் மற்றும் செதுக்குதல். கிரானைட் கல்லை உடைக்கிறது செதுக்கிறது அப்படின்ற விஷயம் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கே சுலபம் கிடையாது. ஆனால் இதை அப்பயே பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். கிரானைட் கல்லில் சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு அதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தானாகவே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது நம்ப முடியாத விஷயமா இருக்குது. என்னதான் ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயில்லையும் அதோடைய கட்டிட வேலைப்பாட்டிலையும் ஒரு சில விஷயங்கள் புரியாத புதிராகவே தான் இருக்குது. ஓகே வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு புது வீடியோவோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை பாய்.